அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதி சர்வரி ஆண்டு ஐப்பசி 14ஆம் நாள் அரசு விடுமுறை இன்றைக்கு மிலாடி நபி பசும்பொன் முத்ராமலிங்க தேவர் பிறந்த தினம் என்று நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை ராகுகாலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சுக்கிரன் புதன் துலாத்தில் சூரியன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி மீனத்தில் சந்திரன் செவ்வாய் ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் புதுவிதமான நம்பிக்கையை உண்டாக்கும். வர்த்தகம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் ஈடேறும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேஷராசி அன்பர்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். பெரியவர்களிடம் மற்றவரிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 2. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மிதுன ராசி அன்பர்களே, கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 1. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும். கடகராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவுகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். ஆன்மீகம் மற்றும் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன மகிழ்வீர்கள். சிறு சிறு விஷயங்களிலும் கவனத்துடன் செயல்படுவதன் மூலம் மனக்கசப்புகள் தவிர்க்க இயலும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். சிம்மராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகளும் அலைச்சல்களும் அதிகரிக்கும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் வாக்குறுதிகளை அளிக்கும் போது கவனத்துடன் இருக்க வேண்டும். கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் தேவையற்ற மனக்கசப்புகளை தவிர்க்க இயலும். எடுத்து சொல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 6. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கன்னியாராசி அன்பர்களே, புதிய வீடு மற்றும் மனை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 9. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, செய்யும் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றி மறையும். எதிர்பாராத தனவரவுகளின் மூலம் திருப்தியான சூழ்நிலைகள் அமையும். நெருக்கமானவர்களுக்காக சில செயல்களை செய்து முடித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே,
கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். வீடு மற்றும் மனை தொடர்பான செயல்பாடுகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8 விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். தனுசு ராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் காரியங்களில் வெற்றி உண்டாகும். பயணங்களின் மூலம் பொருளாதாரம் மேம்படும். மனதில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் மனநிறைவும் காரிய சித்தியும் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். மகர ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும். பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்பதன் மூலம் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி தெளிவு கிடைக்கும். கவனக்குறைவினால் சில அவப்பெயர்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 4 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. கும்பராசி அன்பர்களே, அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கும் பொழுது சற்று சிந்தித்து செயல்படுவது நன்மையளிக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 3 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாள். கும்பராசி அன்பர்கள், மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது சாலச் சிறந்தது. ஏனென்றால் December 27th அப்புறம் இந்த அகலக்கால்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் அப்படி பிஸ்னஸ் பண்ணுகிற பட்சத்தில் உங்களுடைய ஜாதகங்களை அலசி ஆராய்ந்து கோச்சார பலன்களை எல்லாம் பார்த்து 10 அதிபதி எங்கிருக்கிறார் என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை எல்லாம் அலசி பார்த்து தான் நீங்கள் பிஸ்னஸில் இறங்கணும். அப்படி அவசரப்பட்டீங்கன்னா லாஸ் நிச்சயம். மீனராசி அன்பர்களே, கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும். மனதில் எந்த ஒரு செயலிலும் திருப்தியற்ற சூழல் உண்டாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் தாமதமாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கிவிடும். மீனராசி அன்பர்களுக்கு, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வணக்கம்.